ஹரியோம் ஸ்ரீ குருப்யோ நமக அனைத்து சாயி பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் சமர்த்த சத்குரு சாய்நாதரின் பரிபூர்ண ஆசிர்வாதமும் கருணையும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைந்திருக்கட்டும் சாய் சாத்விக் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபாவுடைய மகா மந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் மகா மந்திரம்னா சாதாரணமான மந்திரம் இல்லைங்க பாபாவினுடைய வெற்றியை தேடித்தரக்கூடிய மகாமந்திரம் இந்த மந்திரம் யாரால் ஜெபிக்கப்படுதோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் வெற்றி மட்டும் இல்லைங்க சகல சௌபாக்கியங்களுமே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்பூவுலகில் மனித உருவெடுத்து வந்த மகானாக வணங்கப்படுகிறார் ஷிரடி சாய்பாபா மதங்களை கடந்த மகான் மக்கள் அனைவரையும் எல்லாம் சமம் எல்லோரும் சமம் நமக்குள்ள எந்த விதமான பேதமும் இல்லை அப்படிங்கிறத உணர்த்தறதுக்காக கடவுளே மனித உருவில் அவதரித்து வந்த மகான் நம்முடைய சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்பாபா கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருந்து இன்றும் பல பக்தர்களுக்கு இவர் காட்சி தந்து அருள் புரிகிறார் இப்படி பக்தர்களை தன் இமை போல காக்கும் சாய்பாபாவை வணங்கி சாய்பாபா மந்திரம் அதை ஜெபிப்போர்க்கு வெற்றி நிச்சயம் இப்போது நாம் மகா மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது ரொம்பவே சுலபமான ஒரு மந்திரம் ஓம் சாயி ஸ்ரீசாயி ஜெய ஜெயசாயி இவ்வளோதாங்க இப்படிப்பட்ட அற்புதமான மகா மந்திரத்தை நம்பிக்கையோட உச்சரிக்கும் போது வெற்றி நிச்சயங்க இந்த மந்திரத்தோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் சாயி ஸ்ரீசாயி ஜெய ஜெய ஜெயசாயி இந்த மந்திரத்தில் முதலாவதாக வரக்கூடிய ஓம் அப்படிங்கிற உச்சரிப்புக்கு என்ன பொருள்னா உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் பலராலும் ஏற்கப்பட்ட உலகின் மூல ஓசைதான் ஓம் கரட முரடான மனம் கொண்டவர்களை கூட ஆழ்நிலை தியானத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரே மூல மந்திரம் ஓம் அடுத்ததா சாயி நம்மளோட சாயியோட நாமம் சாயி அப்படின்னா அர்த்தமற்ற வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் ஒரு அற்புத மகான் ஞானத்தின் ஒளி உலகத்துக்கு பொதுவான கடவுள் மதங்களை கடந்த மகான் இப்படி பல பல எண்ணிலடங்காத அர்த்தங்களை கொண்டுள்ள அற்புதமான சொல் தாங்க சாயி அடுத்ததா ஸ்ரீ ஸ்ரீனா அந்த சொல்லுக்கான அர்த்தம் திரு அப்படின்னு பொருள் தெய்வீக சக்தி பெற்ற ஒரு அரிய சொல்தான் ஸ்ரீ அடுத்ததா வரக்கூடிய ஜெய 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 அப்படின்னா வெற்றியைக் குறிக்கும் சொல் வெற்றியை குறிக்கிறதுக்கு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய முக்கியமான வார்த்தை ஜெயம் அதுதான் இந்த ஜெய ஜெய அப்படிங்கிற சொல்லுக்கான அர்த்தம் மொத்தமாக ஓம் சாயி ஸ்ரீசாயி ஜெய ஜெய சாயி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நமக்கு இந்த பிரபஞ்சத்தையே வெல்லக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நாம நம்மளோட வேண்டுதலை கோரிக்கையை கிட்ட முழு நம்பிக்கையோட மனசுல கோரிக்கையாக வச்சு நான் கூறிய இந்த சாய்பாபாவுடைய மகா மந்திரமான ஓம் சாயி ஸ்ரீசாயி ஜெய ஜெய சாயி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தொடர்ந்து தினமும் நூற்றி எட்டு முறை ஜபித்து வர அந்த வேண்டுதல்கள் நிச்சயமா நிறைவேறும் அப்படிங்கிறது சாய்பாபாவோடைய வாக்கு தினந்தோறும் ஜபிக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல வியாழக்கிழமைல மட்டுமாவது இந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம் இது ஒரு சிலருக்கு அவங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாவே நிறைவேறிடும் ஒரு சிலருக்கு நிறைவேறாம கொஞ்சம் தள்ளியும் போகலாம் இதுக்கு காரணம் என்னன்னா அந்த வேண்டுதலை காட்டிலும் ஒரு பெரிய மிகப்பெரிய பரிசை பாபா நமக்கு தரலாம் அப்படிங்கிறதாகவும் இருக்கலாம் அதனால் தள்ளி போனாலும் நம்மளோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் பாபாவோடைய இந்த மகா மந்திரத்தை ஜெபித்து பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்